जय सियाराम, जय जय सियाराम। நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கும் உத்தரப்பிரதேசத்தின் ஆளுநர் திருமதி ஆனந்திபேன் பட்டேல், இங்கே மக்கள் நேசிக்கும் கர்மயோகி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களே, அனைத்து பூஜிக்கத்தக்க புனிதர்களே, மேலும் இங்கே இருக்கும் வணக்கத்திற்குரிய சான்றோர்களே, பக்த கோடிகளே, சகோதர சகோதரிகளே, ஸ்ரீராம் லல்லாவின் தரிசனமும் அதன் பிறகு ராஜா ராமனின் அபிஷேகமும் இந்த சௌபாகியம் ஸ்ரீராமனின் கிருபையால் மட்டுமே சாத்தியமாகும். பகவான் ராமனுக்கு அபிஷேகம் ஆகும்போது நமக்குள்ளே பகவான் ராமனின் ஆதர்சங்களும் அவருடைய நற்பண்புகளும் மேலும் திடப்படுகின்றன. ராமனுடைய அபிஷேகத்தோடு கூடவே அவர் காட்டிய பாதை மேலும் தெளிவாக தெரிகிறது. அயோத்தி நகரின் துகள்கள் தோறும் ஒவ்வொரு அணுவிலும் அவருடைய தத்துவம் பொதிந்திருக்கின்றது. இன்று அயோத்தி நகரின் ராம்லீலா வாயிலாக, சரயூ நதி ஆரத்தி வாயிலாக, தீபோத்சவம் வாயிலாக, மேலும் ராமாயணத்தின் மீதான ஆய்வு மற்றும் ஆராய்ச்சிகள் வாயிலாக இந்த காட்சி உலகெங்கிலும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த அயோத்தியின் வாசிகள், ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசம் மற்றும் உலகத்தின் மக்கள் இந்த பிரவாகத்தின் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். தேசத்திலே மக்கள் நலன் என்பதற்கு வேகம் அளித்து வருகின்றார்கள். நான் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் மேலும் உலகெங்கிலும் பரவி இருக்கின்ற ராம பக்தர்களுக்கும் கூட இதயபூர்வமான பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். நான் பிரபு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பிறந்த இடத்திலிருந்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் இன்று சோட்டி தீபாவளி நன்னாளுக்கும் நாளைய தீபாவளி திருநாளுக்கும் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நண்பர்களே, இந்த முறை தீபாவளி எப்படிப்பட்ட வேளையில் வந்திருக்கிறது என்றால், இப்போது நாம் சில காலம் முன்பாகத்தான் நாம் சுதந்திரமடைந்த 75 ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருந்தோம். நாம் சுதந்திரத்தின் அமுத மகோத்சவத்தை கொண்டாடிவிட்டு இப்போது சுதந்திரத்தின் அமுத காலத்திலே பகவான் ராமனுடைய மனவுறுதிப்பாட்டு ஆற்றல் தேசத்தை புதிய சிகரங்களுக்கு இட்டுச் செல்லும். பகவான் ராமன் தன்னுடைய கூற்றினிலே, தன்னுடைய எண்ணங்களிலே, தன்னுடைய ஆட்சியிலே, தன்னுடைய நிர்வாகத்திலே எந்த நற்பண்புகளை பதித்தாரோ அது அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான முன்னேற்றம், மேலும் அனைவரின் முயற்சி அனைவரின் நம்பிக்கையினுடைய ஆதாரமுமாகும். அடுத்த 25 ஆண்டுகளிலே வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற பேரவாவோடு முன்னேறி கொண்டிருக்கும் நம் நாட்டின் மக்களுக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் ஆதர்சம் ஒரு கலங்கரை விளக்கம் போன்றதாகும். இது நமக்கு கடினத்திலும் கடினமான லட்சியங்களை கூட அடைவதற்கு தேவையான வல்லமையை அளிக்கும். நண்பர்களே, இந்த முறை செங்கோட்டையிலிருந்து
நாட்டு மக்கள் அனைவரிடமும் ஐந்து உறுதிப்பாடுகளை செயல்படுத்த வேண்டும் என்று அறைகூவல் விடுத்திருந்தேன். இந்த ஐந்து உறுதிப்பாடுகளின் ஆற்றல் ஒரு தத்துவத்தோடு இணைந்திருக்கிறது என்றால் அதுதான் பாரத நாட்டு மக்களுடைய கடமைகள். இன்று அயோத்தி நகரினுடைய தீபோத்சவத்தின் இந்த புனிதமான வேளையிலே நாம் இந்த உறுதிப்பாடுகளை மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும். ஸ்ரீராமனிடமிருந்து எந்த அளவுக்கு கற்க முடியுமோ அந்த அளவுக்கு கற்க வேண்டும். பகவான் ராமன் மரியாதா புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுகிறார். மரியாதா கண்ணியத்தோடு வாழவும் கற்பிக்கிறது, கண்ணியத்தை பிறருக்கு அளிக்கவும் கற்பிக்கிறது. மேலும் மரியாதா எந்த பாடத்தை கற்பிக்கிறது என்றால் அந்த பாடம் கடமையாற்றுதல் தான். நம்முடைய தர்மசாஸ்திரங்களிலே கூறப்பட்டிருக்கிறது, ராமோ விக்கிரகவான் தர்மா, அதாவது ராமன் சாட்சாத் தர்மத்தின் ஞானி, கடமையாற்றுதலின் உயிர்ப்புடைய சொரூபமாவான். பகவான் ராமன் எந்த பூமியில் வாழ்ந்த காலத்திலே அப்போது அவர் கடமைகளுக்கே மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் அரசகுமாரனாக இருந்தபோது அப்போது ரிஷிகளுடைய ஆசிரமங்களையும் குருகுலங்களையும் பாதுகாக்கும் கடமையை நிறைவேற்றினார். ராஜ்யாபிஷேக காலத்திலே ஸ்ரீராமன் தந்தைக்கு கீழ்ப்பணிந்து நடக்கும் மகனாக நடந்து கொண்டார். அவர் தந்தையுடைய குடும்பத்தாருடைய ஆணைக்கு முக்கியத்துவம் அளித்து ராஜ்யத்தை துறந்து வனத்திற்கு செல்வதை தனது கடமை என்று கருதி ஏற்றுக்கொண்டார். அவர் காட்டிலே இருந்த வேளையிலே வனவாசிகளை அரவணைத்துக் கொண்டார். ஆசிரமங்களுக்கு செல்லும் வேளையிலே தாய் சபரியின் ஆசிகளை பெற்றார். அவர் அனைவரையும் அரவணைத்துச் சென்று இலங்கையில் வெற்றி வாகை சூடினார். அதே போல சிம்மாசனத்தில் அமரும் போது வனத்தின் அவரது கூட்டாளிகள் ராமனுக்கு அணுக்கமாக நின்றார்கள். ஏனென்றால் ராமன் யாரையும் கைவிட்டு விடுவதில்லை. ராமன் கடமை உணர்வினை புறக்கணித்துச் செல்வதில்லை. அந்த வகையிலே ராமன் பாரதத்தின் எந்த உணர்வின் அடையாளம் என்றால், என்ன உரைக்கிறது என்றால், நம்முடைய உரிமைகள். நாம் நமது கடமைகளை ஆற்றும் போதே தாமே நிறைவேறி விடுகின்றன என்பதை. ஆகையினாலே நாம் நமது கடமைகளின் பால் அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டியது அவசியம். தற்செயல் நிகழ்வை பாருங்கள். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த மூலப்பிரதியிலே பகவான் ராமன் அன்னை சீதை மேலும் லக்குவனின் படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றனவோ, அரசியலமைப்பு சட்டத்தின் அந்த பக்கமும் கூட அடிப்படை உரிமைகள் பற்றி பேசுகின்றது. அதாவது நமது அதிகாரங்கள் குறித்த அரசியலமைப்பு சட்டத்தின் மேலும் ஒரு உத்தரவாதம். இதோடு கூடவே பிரபு ராமன் வடிவிலே கடமைகளின் சாஸ்வதமான கலாச்சார புரிய வைத்தல். அந்த வகையிலே நாம் எந்த அளவுக்கு கடமைகளின் உறுதிப்பாட்டினை உறுதிப்படுத்துகிறோமோ, ராமனை போன்ற ராஜ்யத்தை உருவாக்கும் கனவு அந்த அளவுக்கு மெய்ப்பாடு ஆகும். நண்பர்களே, சுதந்திரத்தின் அமுத காலத்திலே தேசமானது நம்முடைய பாரம்பரியம் மீதான பெருமிதம், அடிமைத்தன மனோபாவத்திலிருந்து விடுதலைக்கான அறைகூவலை விடுத்தது. இந்த உத்வேகம் நமக்கு பிரபு ராமனிடமிருந்தே கிடைக்கிறது. அவர்தானே கூறினார், ஜனனி ஜன்ம பூமிஷ்ச ஸ்வர்காதபி கரியசி என்று. அதாவது அந்த பொன்கொழிக்கும் இலங்கைக்கு எதிராக குறைவாக பேசவில்லை, மாறாக கூறினார், தாயும் தாய் நாடும் ஸ்வர்கத்தையும் விட சிறப்பானது என்றார். இதே தன்னம்பிக்கையின் துணையாலேதான் அவர் அயோத்திக்கு திரும்ப வரும் வேளையிலே அயோத்தி குறித்து கூறப்படுகிறது,
नवग्रह निखर अनिक बनाई जनो ध्येय अमरावती आई அதாவது அயோத்தியின் ஒப்பீடு ஸ்வர்க்கத்தோடு புரியப்படுகிறது. ஆகையால் சகோதர சகோதரிகளே, தேசத்தின் நிர்மாணம் பற்றி பேசும் வேளையிலே தேசத்தின் பொருட்டு குடிமக்களின் சேவை உணர்வு இருக்கின்றது. அப்படித்தான் அப்போதுதான் தேசம் மிக பெரும் உச்சங்களை தொட முடிகின்றது. முன்னொரு காலத்திலே ராமனை பற்றி நமது கலாச்சாரம் மற்றும் நாகரிகம் குறித்து பேசுவது கூட விலக்கப்பட்டு வந்தது. இதே தேசத்திலே ராமன் வாழ்ந்தது குறித்தும் வினா எழுப்பப்பட்டு வந்தது. அதன் விளைவு என்னவாக இருந்தது? நம்முடைய தார்மீக கலாச்சார பெருமை மற்றும் ஆட்சி பின்தங்கிக் கொண்டே போனது. நாம் அயோத்தியினே ராம் காட்டிற்கு வந்திருக்கிறோம். இதன் அவரநிலையை பார்த்து மனம் துக்கத்தில் ஆழ்ந்து போகும். காசியின் கஷ்ட நிலையும் அதன் மாசும் அதன் சந்துகளும் மனதில் வலியை ஏற்படுத்தும். எந்த இடங்களை நமது அடையாளங்களாக நமது இருப்பின் எடுத்துக்காட்டுகளாய் கருதினோமோ அவற்றின் மோசமான நிலையை கண்டு தேசத்தின் உயர்வுக்கான மனோபலம் தானாகவே சிதைந்து போய்விடும். நண்பர்களே, கடந்த 8 ஆண்டுகளாக தேசமானது ஈனமான உணர்வு என்ற தளங்களை அறுத்தறிந்தது. நாங்கள் பாரதத்தின் தீர்த்தங்களின் மேம்பாடு குறித்த ஒருங்கிணைந்த எண்ணத்தை முன்வைத்தோம். நாங்கள் ராமன் கோயில் மற்றும் காசி விஸ்வநாதர் ஆலயம் தொடங்கி கேதார்நாத், மகாகால், மகாலோக் வரையிலான கொடூரமான புறக்கணித்தலால் சிதைவுற்ற நமது நம்பிக்கையின் தலங்களுக்கு புத்துயிர் ஊட்டத் தொடங்கினோம். ஒரு ஒருங்கிணைந்த முயற்சி எப்படி ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான காரணமாக முடியும் என்பதை தேசம் இன்று காண்கின்றது. இன்று அயோத்தியின் மேம்பாட்டிற்காக 1000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. சாலைகளின் மேம்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நார்ச்சந்திகள், படித்துறைகள் அழகூட்டப்பட்டிருக்கின்றன. புதிய கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது அயோத்தியின் முன்னேற்றம் புதிய உயர்வுகளை காண்கிறது. அயோத்தியின் ரயில் நிலையத்தோடு கூடவே உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையமும் ஏற்படுத்தப்படவிருக்கின்றது. அதாவது இணைப்பு மற்றும் சர்வதேச சுற்றுலாவால் ஆதாயம் இந்த பகுதி முழுவதற்கும் கிடைக்கும். அயோத்தியின் மேம்பாட்டுடன் கூடவே ராமாயண சுற்றின் மீதும் பணிகள் நடந்தேறி வருகின்றன. அதாவது அயோத்தியிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கும் வளர்ச்சி பயணம் இதன் விரிவாக்கம் அக்கம் பக்கத்தில் இருக்கும் பகுதி முழுமையிலும் நடைபெறும். நண்பர்களே, இந்த கலாச்சார வளர்ச்சியின் பல சமுதாய மற்றும் சர்வதேச அளவிலான இலக்குகளும் உண்டு. சுங்கவேப்பூர் தளத்திலே நிஷாத்ராஜ் பூங்கா நிறுவப்பட்டு வருகின்றது. இங்கே பகவான் ராமன் மற்றும் நிஷாத்ராஜனுடைய 51 அடி உயரத்திலான கண்ணாடியிலான திருவுருவச் சிலை நிறுவப்படும். இந்த சிலைகள் ராமாயணத்தின் அனைவருக்குமான சமத்துவம் என்ற செய்தியையும் கூட அனைவரிடமும் கொண்டு சேர்க்கும். இது நம்மிடத்திலே சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் பற்றிய உறுதிப்பாட்டை ஏற்படுத்தும். இதை போன்றே அயோத்தியிலே ராணி ஹோ நினைவு பூங்காவும் நிறுவப்பட்டிருக்கின்றது. இந்த பூங்கா பாரதம் மற்றும் தென்கொரியா தேசங்களின் சர்வதேச தொடர்புகளை மேலும் வளப்படுத்த, இரு நாடுகளின் கலாச்சார தொடர்புகளை மேலும் வளப்படுத்த ஒரு சாதனமாக திகழும். நீங்களே சிந்தனை செய்து பாருங்கள். இந்த வளர்ச்சி காரணமாக சுற்றுலாவுக்கான இத்தனை சாத்தியக்கூறுகளாலே நமது இளைஞர்களுக்கு வேலைக்கான எத்தனை வாய்ப்புகள் உருவாகும் பாருங்கள். அரசாங்கம் இயக்கும் ராமாயண விரைவு ரயிலானது இது ஆன்மீக சுற்றுலா என்ற நோக்கிலே ஒரு மிகச்சிறப்பான தொடக்கமாகும். இந்த தேசத்திலே சார்தாம் திட்டமாகட்டும், புத்த சுற்று ஆகட்டும், அல்லது பிரசாத் திட்டத்தின்படி நடைபெற்று வரும் வளர்ச்சி பணிகளாகட்டும், நம்முடைய இந்த கலாச்சார உன்னதம் புதிய பாரதத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மங்கள தொடக்கமாகும். நண்பர்களே, இந்த அயோத்தி நகரிடத்திலே என்னுடைய ஒட்டுமொத்த தேசமிடமும் கூட ஒரு விண்ணப்பம் இருக்கின்றது.
ஒரு பணிவான வேண்டுகோளும் கூட. அயோத்தியா பாரதத்தின் மகத்தான கலாச்சார பாரம்பரியத்தின் பிரதிபலிப்பாகும். ராமன் அயோத்தியின் அரசகுமாரனாக விளங்கினான். ஆனால் அவரை தேசம் முழுவதிலும் ஆராதிக்கிறார்கள். அவரளிக்கும் உத்வேகம், அவருடைய தவம் தியாகம், அவர் காட்டிய மார்க்கம் நாட்டு மக்கள் அனைவருக்குமானவை. பகவான் ராமன் சுட்டிய ஆதர்சங்களின் படி நடப்பது பாரதியர்களான நம் அனைவரின் கடமையாகும். அவருடைய ஆதர்சங்களை நாம் தொடர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். மேலும் இந்த ஆதர்ச பாதையிலே பயணிப்போம். அயோத்தி வாசிகளிடமும் இரண்டு பொறுப்புகள் இருக்கின்றன. உங்களுக்கு டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. அயோத்தியின் சகோதர சகோதரிகளே, அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. அப்போது உலகெங்கிலும் இருந்து இங்கே வருவோருடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துவிடும். எங்கே அணு அணுதோறும் ராமன் உரைகின்றானோ அங்கே இருக்கும் மக்கள் எப்படி இருக்க வேண்டும், அங்கே இருப்போரின் மனங்கள் எப்படி இருக்க வேண்டும், இதுவும் கூட அதே அளவு முக்கியமானது. எப்படி ராமபிரான் அனைவரையும் அரவணைத்தாரோ அதை போலவே அயோத்திவாசிகளும் கூட இங்கே வரக்கூடிய ஒவ்வொருவரையும் நம்மவர் என்றெண்ணி அன்போடு வரவேற்பு நல்க வேண்டும். அயோத்தியின் அடையாளம் கடமையாற்றும் நகரம் என்பதற்காகவும் இருக்க வேண்டும். அயோத்தியா அனைத்தையும் விட தூய்மையானதாக இருக்க வேண்டும். இங்கே சாலைகள் விரிவானவையாக இருக்க வேண்டும், ஈடற்ற அழகோடு இருக்க வேண்டும். இதன் பொருட்டு யோகிஜியும் அவரது அரசாங்கமும் தொலைநோக்கு பார்வையோடு பல முயல்வுகளை மேற்கொண்டுள்ளார்கள், பல பணிகளை ஆற்றி வருகின்றார்கள். ஆனால் இந்த முயற்சிகளிலே அயோத்திவாசிகளுடைய ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கும் போது அயோத்தியின் தெய்வீகத்தன்மையும் மேலும் சிறப்பாக மெருகேறும். என்னுடைய விருப்பமெல்லாம் எப்போதெல்லாம் குடிமக்களின் கண்ணியம் பற்றி பேசப்படுகிறதோ, குடிமக்களின் ஒழுங்குமுறை பற்றி பேசப்படுகிறதோ, அயோத்தி நகரவாசிகளின் பெயர் அனைவரை விடவும் முன்னே பேசப்பட வேண்டும். நான் அயோத்தியின் புண்ணிய பூமியிலே பிரபு ஸ்ரீ ராமனிடம் இதையே கேட்கிறேன். இந்த தேசத்தின் ஒவ்வொரு குடிமகனின் கடமை உணர்வாலே பாரதத்தின் வல்லமை சிகரங்களை தொட வேண்டும். புதிய பாரதத்திற்கான நமது கனவுகள் மனித நலன்களுக்கான சாதனமாக ஆகட்டும். இந்த நல்விருப்பங்களோடு நான் என் உரையை நிறைவு செய்கிறேன். ஒருமுறை மீண்டும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தீபாவளிக்கான பல பல வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் பல பல நன்றிகள். புலசியாவர ராமச்சந்திர கீ, சியாவர ராமச்சந்திர கீ, சியாவர ராமச்சந்திர கீ. நன்றி மக்களே.